ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு புதிய தகவலை பார்க்க இருக்கிறோன்னா, தமிழகம் முழுவதும் பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், தொடர்பு எண்கள், அவங்க பணியில் சேர்ந்த விவரங்களை கேட்டிருந்தோம். அதில் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி செயலருடைய விவரங்களை ஆர்டிஐல நமக்கு கிடைத்ததை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இந்த குறித்து என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்க எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள் பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனைகள், கோவிட், அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோகள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். இது வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொண்டே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 6 ஒன்றியங்களில் நமக்கு பிஐஓ, அதாவது பொது தகவல்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதில் 4 பொது தகவல்கள் பதிலும், 2 பொது தகவல் அலுவலர் வந்து கட்டணம் செலுத்த கோரியும் நமக்கு பதில் தந்திருக்காங்க. எந்த 2 பேர் கட்டணம் செலுத்த கோரியிருக்காங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊராட்சி ஒன்றியமும், பத்திராயப்பு அந்த ஊராட்சி ஒன்றிய பொது தொழிலாளர் வந்து கட்டணம் செலுத்துங்கன்னு சொல்லி நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் நமக்கு பதில் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியம், இந்த 4 ஊராட்சி ஒன்றியங்களில் நமக்கு பதில் தந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை நம்ம பார்க்கறோம். என்னெல்லாம் கேள்வி கேட்டிருந்தனா, 3 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரியக்கூடிய ஊராட்சிகளுடைய பணி விவரங்கள், 5 ஆண்டுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சிகளுடைய பெயர் விவரங்கள், அவங்க பணியில் சேர்ந்தனால் தற்போது ஊராட்சி எந்த ஊராட்சியில் இருக்காங்களோ அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் அவங்களுடைய தொடர்பு எண்கள் விவரங்களை கேட்டிருந்தோம். இதில் வந்து இந்த விருதுநகரில் நான் பார்த்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஊராட்சிகளில் வந்து அவங்க 3 ஆண்டுகளுக்கு மேலாகவோ 5 ஆண்டுகளுக்கு மேலாகவோ பணி அதாவது வேலை பார்க்கல, ஷார்ட் பீரியடில் வந்து இப்போ அவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்துருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில். இதில் முதல் கேள்வியை பாருங்கள், 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் கிராம ஊராட்சி செயலர்கள் யாரும் இல்லை. அடுத்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் கிராம ஊராட்சி செயலர்கள் யாரும் இல்லை. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணி செய்யக்கூடிய ஊராட்சிகளில் தான் இருக்காங்க 29 பேர். எந்த தேதியிலேருந்து அவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னா, 19/1/2024 முதல் எல்லாருமே இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எந்த ஊராட்சிகள்லாம் காலி பணியிடங்கள் இருக்குன்னா, இந்த அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பந்தல்குடி, பாலவந்தம், செம்பட்டி இந்த ஒன்றியங்களில் காலி பணியிடங்கள் இருக்குது. சொந்த ஊரில் யாருமே பணியாற்றலன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தொடர்பெண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் எனக்கு தந்திருக்காங்க. யாருமே இப்படி ஒரு தகவலை தரல. முதல் முறையாக இந்த ஊராட்சியிலேருந்து இப்படி ஒரு வித்தியாசமான தகவல் தந்திருக்காங்க. நம்ம பஞ்சாயத்து தலைவருடைய தொடர்பெண்கள் கேட்கவே இல்லை. ஆனால் அவங்க அந்த பஞ்சாயத்துடைய பேர், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், செக்ரட்டரி நம்பர், செக்ரட்டரி டேட் ஆஃப் என்னைக்கு சேர்ந்தாங்க அந்த டேட், அதாவது அவங்க அந்த ஊராட்சி செயலாளராக எந்த தேதியில் சேர்ந்தாங்க அதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஊராட்சியில் வந்து 19/1/2024 முதல் பணி செய்து கொண்டு வருவதாக நம்ம பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தகவல்களெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் பகிர்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஊராட்சிகளில் நிறைய ஊராட்சி செயலர் வந்து ஒரே ஊராட்சிகளில் பணி புரிந்துட்டு வர்றாங்க, மற்றும் காலி பணியிடங்கள் இருக்குது, மற்றும் சொந்த ஊர்களில் பணி புரிந்துட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு அரசு சார்பில் சியூஜி நம்பர் வந்து கொடுக்கப்படலை. இந்த 4 கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய தான் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் ஊராட்சிக்குன்னு மூவ் பண்ணாமல் உங்கள் மாவட்டத்துக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சித்தலைவர், சென்னையில் உள்ள டைரக்டர் இவங்களுக்கு அனுப்பலாம். என்ன அனுப்பணும்? உங்கள் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலரை பணி மாறுதல் பண்ணுங்கள். 2வது, சொந்த ஊரில் பணி செய்கிறவங்களை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 3வதாக, காலி பணியிடங்களை நிரப்பக்கோரி குறிப்பிடுங்க. 4வதாக, சியூஜி நம்பர் யாருக்கெல்லாம் வழங்கப்படலையோ அவங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் அந்த சியூஜி நம்பரை வழங்குங்கன்னு சொல்லி 4 கோரிக்கைகளை வைத்து மூவ் பண்ணுங்க. இந்த தகவல் வந்து நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு பெற்றேன். யாரையும் மிரட்டவோ பணம் சம்பாதிக்கவோ எந்த ஒரு கெட்ட எண்ணத்துடன் நான் பெறவில்லை.
கிராம ஊராட்சிகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெற்றேன். இந்த தகவலை நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல வகைக்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் இதை பயன்படுத்தி உங்கள் பகுதிகளில் ஏதாவது மாற்றங்கள், அதாவது ஊராட்சி செக்ரட்டரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தகவல்கள் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தால் எனக்கு அதை அனுப்புங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்முடைய சேனலில் ஒரு நம்ம எடுத்த முயற்சி வெற்றி பெற்றுள்ளது என்று அந்த இதை காணொலியாக பதிவிட நான் தயாராக உள்ளேன். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.